ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ராம்நாத் ஃப்ரம் தாமரபரின் இன்ஜினியரிங் காலேஜ் லெட்ஸ் டிஸ்கஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் ஏ என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் பார்க்கலாம் உறவுநிலை இயற்கணித செயற்கூறிகளில் கீழ்காணும் செயற்குறிகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக ஃபர்ஸ்ட் ஒன் யூனியன் செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷன் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் ரிலேஷனல் அல்ஜிப்ரா

தேர்ட் ஒன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு தேர்ட் ஆப்ரேஷன் செட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஃபோர்த் ஒன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஃபோர்த் ஆப்ரேஷன் மொத்தம் நாலு ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இதை செட் ஏரி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம் யூனியன் ஆப்ரேஷன் இருக்கு இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன் இருக்கு மைனஸ் இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ இங்கே நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸோ யூனியன் அண்ட் தென் இன்டர்செக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ப வரைவிடத்தை பாருங்க செட் ஏன்னு சொல்லி ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க செட் பி சொல்லி ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஏ ஓட சர்க்கிள் ஃபுல்லாவும் பி ல உள்ள சர்க்கிள் எல்லாம் சேர்ந்தது அதாவது சர்க்கிள் ஏயும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஏ யூனியன் பிக்கு என்ன கிடைக்கு ரெண்டு சர்க்கிளும் சேர்ந்து உள்ள அந்த அந்த கலர் ஷேடு பாருங்க லைட் எல்லோ கலர் ஷேடு இருக்கு அந்த 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 ஸ்பேஸ் ஃபுல்லாமே என்ன சொல்லுவாங்க ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏ யூனியன் பி யூனியன் ஆப்ரேஷன் வந்து நடக்குது ஸோ பைத்தானில் இந்த யூனியன் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேட்டர் சிம்பிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் ரெண்டு செட்டை நம்ம யூனியன் பண்ணி எழுதலாம் யூஸிங் த ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு செட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதே இது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா யூனியன் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு செட்டை நம்ம ஜாயின் பண்ணலாம் பைத்தான் ப்ரோக்ராமில் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செட் அண்டர் ஸ்கோர் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க அதில் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் அப்படிங்கிற வேல்யூஸை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் செட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதில் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டின்னு சொல்லக்கூடிய நாலு

இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்றாங்க பாருங்க இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆப்ரேட்டர் யூனியன் ஆப்ரேட்டர் பைத்தான்ல இருக்கக்கூடிய ரெண்டு செட்டை செட் ஏங்கிற ஒரு செட்டையும் செட் பிங்கிற இன்னொரு செட்டையும் ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் இப்போ என்ன பண்றாங்க பிரிண்ட் யூ அண்டர் ஸ்கோர் செட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ யூ அண்டர் ஸ்கோர் செட்ல இப்போ என்ன இருக்கும் செட் ஏல உள்ளதும் செட் பி உள்ளதையும் சேர்த்து நம்ம எழுதலாம் அப்போ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க ஏ பிசிடி இதெல்லாம் சேர்ந்து என்ன என்னன்னா ஒரே செட்ல எழுதுறாங்க ஒரே செட்டுக்குள்ள இந்த எல்லா எல்லா எலமெண்ட்ஸும் எல்லா வேல்யூஸும் பிரசன்ட் ஆயிருக்கும் தான் யூனியன் ஆபரேஷன் வந்து பண்ணுது இன்னொரு எக்ஸாம்பிள் யூனியன் ஆபரேஷன் யூசிங் என்ன பங்கஷனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க ரெண்டு செட்டை ஜாயின் பண்றாங்க செட் ஏ அதே எலமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க செட் பி அதே எலமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்றாங்க செட் யூஸ் ஈக்குவல் செட் அண்டர் ஸ்கோர் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் அண்டர் பி

எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் யூனியன் பண்ண போது ரெண்டு லிஸ்ட்டும் ஜாயின் ஆயிருது ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் இன்டர் செக்ஷனை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்டர் செக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செட் ஏக்கும் செட் பி க்கும் உள்ள காமன் போர்ஷன் தான் என்ன சொல்லுவோம்னா இன்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வெண்பர வரைபடத்தை பாருங்க செட் ஏ சொல்லி ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க செட் பி சொல்லி ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க ஏ இன்டர் செக்ஷன் பி அப்படிங்கிறது என்னது சோ இந்த ஏக்கும் பி க்கும் பொதுவா எந்த இடம் இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவாங்க ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இதே தான் இந்த இன்டர்செக்ஷன் ஆபரேஷன் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க இந்த ஆம்பர்சன் சிம்பிள் கூட ஆண்ட் ஆபரேட்டர் வந்து என்னது இட் இஸ் யூஸ் டு இன்டர்செக்ட் சு டூ செட்ஸ் இன் பைத்தான் பைத்தான்ல இருக்கக்கூடிய ரெண்டு செட்டை வந்து இன்டர்செக்ஷன் பண்ணனும் அப்படின்னா இந்த ஆம்பர்சன் சிம்பிள் ஆபரேட்டர் வந்து என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க அதே மாதிரி கால் இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படிங்கிற நேம்ல உள்ள இந்த பங்கன் என்ன பண்ணலாம் கால் பண்ணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் வந்து ரெண்டு செட்டுக்கு இடையில உள்ள இது வந்து இன்டர்செக்ஷன் வந்து நடக்கும் இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க அதே செட் தான் செட் ஏ சிக்கோல் டு ஏ டூ போர் டி அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்காங்க செட் பி பாருங்க ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இப்போ இது ரெண்டுக்கும் இப்போ என்ன பண்றாங்க பிரிண்ட் செட் அண்டர் ஸ்கோர் ஏ ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆபரேட்டர் என்ன ஆபரேட்டர் இன்டர்செக்ஷன் ஆபரேட்டர் சோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ரெண்டு செட்டுக்கும் காமனா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் கிடைக்கும் செட் ஏ அண்டர் செட் அண்டர் ஸ்கோர் ஏ ஆம்பர்சன் செட் அண்டர் ஸ்கோர் பி கொடுத்துருக்காங்க அப்புறம் செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனா எது இருக்குன்னு பாருங்க இங்க ஏ இருக்கு இங்கேயும் ஏ இருக்கு அப்போ என்ன ஆகும் ஏ வந்து பிரிண்ட் ஆகும் இங்க டூ இருக்கு இந்த லிஸ்ட்ல டூ இல்ல பிரிண்ட் ஆகாது இங்க ஃபோர் இருக்கு இங்க ஃபோர் இல்ல பிரிண்ட் ஆகாது இங்க டி இருக்கு இங்க டி இருக்கு பிரிண்ட் ஆகும் பி இங்க இருக்கு ஆனா பி இங்க இல்ல சி இங்க இருக்கு சி இங்க இல்ல அப்போ இதுல பொதுவாக என்ன இருக்கு ஏயும் டியும் இருக்கு அப்போ என்ன கிடைக்கும் நம்ம அந்த பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஏஇடியும் நமக்கு என்ன ஆகும் அவுட் புட்ல பிரிண்ட் ஆகும் இது வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க ஆம்பர்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செட்டுக்கு உண்டான இன்டர்செக்ஷனா பண்ணிருக்காங்க இதே இது ஃபங்க்ஷனை வச்சு பண்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க செட் அண்டர் ஸ்கோர் ஏங்கிறது என்னது ஏ டூ ஃபோர் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செட் பி வந்து ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிண்ட் என்ன பண்றாங்க செட் அண்டர் ஸ்கோர் ஏ dot intersection of set, intersection set, of set. set, a, set b னு சொல்லி கொடுத்திருக்காங்க dot வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க dot intersection ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க இது ரெண்டு செட்டுக்கு இடையில செட் a க்கு செட் b க்கு உள்ள இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்னது பொதுவான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதும் இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கு பொதுவான எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி மேலே பார்த்தோம் பாத்தோம் a and d அப்ப அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கி அதே அவுட்புட் a and d வந்து பிரிண்ட் ஆகுது சோ புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ் சோ யூனியன் அப்படிங்கிறது ரெண்டு டேபிள் ரெண்டு லிஸ்டையும் சேர்த்து எழுதுனா யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்னது பொதுவான எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்